உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எலே, அந்த சாவியை இப்ப மரியாதையா கொடுக்கல. இந்த சுருக்கத்திக்கு மொத பொலிய நீத கொடுல. சாவிய கொடுல, சாவிய ஒழுங்கா கொடுத்துரு. ஏண்டா, எதுக்கு இந்த கொலவெறி? நடு ரோட்ல என் தங்கச்சி அவமானப்படுத்துவான். என் முன்னாடியே என் ரெண்டு தங்கச்சி அசிங்கமா பேசுதான். அத பார்த்துட்டு என்னை சும்மா நிக்க சொல்லுதியா? குடுற சாவிய குடுங்கல. போய் அவனை கொண்டு போடு, போடா. ஏய், உன் பாசக்கார அண்ணனை நான் எப்படி கொல்றேன்னு பார்த்து ஒப்பாரி வைக்க போறேன்னா என் கூட வா, வந்து ஒப்பாரி வை. உனக்கு உன் கோவம் தானே முக்கியம், போடா. நீ ஸ்கூல்ல வாங்குவ, நாம பிரின்சிபல் ஆயிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்காளே பைத்தியக்காரி ரத்னா, அவளை பத்தி உனக்கே நாக்குற. அந்த கொள்ள கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிக்கிறாளே எசக்கி, அவளை பத்தியும் உனக்கு ஒரு சுக்கு கவலையும் இல்லல. மூணாவது பைத்தியக்காரி இருக்காளே வீரா, நல்லா படிக்கணும், யூபிஎஸ்சி எழுதணும், நல்ல போலீஸ் ஆபீசரா வரணுங்கிற கனவுல ராத்திரி பகலா படிச்சுட்டு இருக்காளே, அவளை பத்தி உனக்கு என்னடா அக்கற? உனக்கு என்ன அவனை கொல்லணும் அவ்வளவுதானே? போடா, போய் கொல்லு, போ. 13 வருஷமா இன்னொரு பைத்தியக்காரி அம்மாவா அப்பாவா அண்ணனா நினைச்சு உன் மேல பாசத்தை கொட்டிட்டு இருக்காளே, அவளை பத்தி உனக்கு கவலையே இல்லல. இப்ப ஏண்டா நின்னுட்ட? போடா, போய் அவனை கொன்னுட்டு நேரா ஜெயிலுக்கு போயிடு. கொலை வெறிங்கிறது உனக்கு மட்டும்தான் இருக்கா? எனக்கு இல்ல. எங்க அப்பா அண்ணன் ரெண்டு பேரையும் பார்க்க பார்க்க எனக்கும் கொலை வெறியாதாண்டா இருக்கு. நான் ஒரு டாக்டர், உன்ன மாதிரி கத்தியை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஒரே ஒரு விஷ ஊசியை போட்டு அவங்க ரெண்டு பேர் கதையையும் என்னால முடிச்சிருக்க முடியும். நீ ஒரு கொலை தாண்டா பண்ண போற, ஆனா 6 அனாதைகளை உருவாக்க போற. 6 பேர் போதுமா இல்ல இன்னும் வேற யாராவது வேணுமா சொல்லு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏல, என்ன அண்ணே, என்ன ஆச்சுனே? அந்த ஆளை கொல்லலையா? இவ ஒருத்தி என்னத்தா? என்னாச்சு? ஏய், நீதான் ஏத்தி விட்டியா? ஏண்டி அண்ணன் தங்கச்சிங்க எல்லாருமே இப்படி புத்தி கெட்டு போயிட்டே இருப்பீங்களா? மைனி, உங்களுக்கு நடந்தது தெரியாது. உங்க அண்ணன் எங்களை வழி மறைச்சு என்னெல்லாம் அசிங்கமா பேசுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? நான் இசைக்கிய சமாதானப்படுத்தேன், நானும் அவர் கூட சேர்ந்து வாழணுமா. அப்பதான் என் பேர்ல அந்த பள்ளிக்கூடத்தை எழுதி வைப்பாராம். நடு ரோட்ல வச்சு அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாரு. தெரியுதா எதுக்கு நான் குத்த போனேன்? எல்லாத்துக்கும் கொலைதான் முடிவான். ஏண்டா விடு, அவனை வேற மாதிரி பாத்துக்கலாம். அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கிட்டான், அது அவனுக்கு நிரந்தரமான அவமானம் ஆயிடும். அதுலயே அவனை ஜெயிச்சிடலாம். நீ என்னத்த புரியாம பேசிட்டு இருக்க? 50 லட்சம் தான், 50 லட்சத்தை எங்கிட்டு கடந்து புலத்துறது? எத்த ரத்னா, இந்த பாரு அப்பா சொல்றத கேளு. நமக்கு இந்த அகலக்கால் வைக்கிற வேலையே வேண்டாம். பக்கத்தூர்ல போய் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல வேலைக்கு சேரு. நம்ம பாடி சிவசிவா நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். சும்மா வாங்குறோம் விக்கிறோங்கிற குழப்பமே வேண்டாம். அதெல்லாம் முடியாதுப்பா. எங்க அண்ணன் ஸ்கூல்ல வாங்க போதுன்னு நான் ஊரெல்லாம் சொல்லிட்டேன்.
அண்ணே ஸ்கூல வாங்கிட்டே ஆகணும். காசுக்கு என்ன வழினே தெரியலையே. இல்லே, இருக்குது ஒரு ஸ்கூல், அத அவங்க வாங்கி என்ன பண்றதுக்கு திட்டம் வச்சிருக்காங்க தெரியுமா? பார் ஆக்க போதாவளா. பார்னா என்ன? சாராய கடலை. பிள்ளைங்களோட படிப்பு கெடுத்துட்டு ஊர் பூரா குடிகாரங்களை உருவாக்க போறானுங்களா? இதை எப்படி இல்ல விட முடியும்? கண்டிப்பா தடுத்து நிறுத்தி ஆகணும். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நம்ம உடம்புடி பார்ல சனியை பாத்திருக்கேன். அந்த சனியை வந்து பெருசா பெருமை பீத்திருக்கேன். இந்த மாதிரி நாங்க இதை பண்ண போறோம். உடங்குடி கூட மட்டும் இல்ல, அங்க இருக்கிற குடிகார பயில 50 பேருக்கிட்டே சொல்லிருக்கேன். எல்லாரும் சந்தோஷத்துல ஜெய ஜெயன் ஆட்டம் போட்டிருக்கானுங்க. இல்லையா அந்த சவுந்தரபாண்டி சொல்லாமையா இந்த சனியை வந்து இப்படி எல்லாம் வெளில பேசுவான்? ஐயோ சாமி, இன்னும் என்னெல்லாம் இந்த காதுல கேக்குதுன்னு தெரியலையா. எப்போ நம்ம ஊர் பிள்ளைங்க வெயிலையும் மழையிலயும் பஸ் ஏறி போய் வேற ஊர்ல வேற ஸ்கூல்ல படிப்பானுவ, இவனுங்க இங்க குடிகாரங்களுக்கு சாராயத்தை வித்து காசு சம்பாதிப்பானுவ. இதை நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா? இல்ல இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? இது 6 தட்டிக்கப்பா. அப்படிலாம் சாதாரணமா பண்ண முடியாது நினைக்கிறேன்டா. பாப்போம் இதுல என்ன சட்ட சிக்கல் இருக்குன்னு பாப்போம். நம்ம ஊருக்கு +1 +2 கொண்டு வர சொல்லணும். அதுக்காக கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் படிச்சாச்சு. ஸ்கூல மூட அதுல எந்த ரூல்ஸும் பார்த்ததா ஞாபகம் இல்ல. சரிடி அதை விடு, இப்ப அந்த ஸ்கூல நம்ம எப்படி வாங்க முடியும் சொல்லு. கழுவுங்க. முதல்ல குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். இப்போதான் ஒரு தெளிவு கிடைக்கும். ஐயோ கடவுளே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உமர் கேளுங்க தாத்தா. ஆ சரி. ஐயா உள்ள வரலாமா? யாருப்பா உள்ள வாங்க. ஐயா இபி ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். இன்னும் உங்க வீட்டு கரண்ட் பில் கட்டல, டேட் வேற முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் சார் செக் பண்ணிக்கோங்க. ஓ கட்டிட்டீங்களா? ஆமாம் சார். சரிங்கய்யா, அப்போ நான் வரேங்கய்யா. தேங்க்யூ. ஆ அம்மா நாங்கள் எப்படிங்க நீங்கள் கேட்ட மளிகை பொருள்லாம் வாங்கியாச்சு? ஏதாவது விட்டு போயிருந்தா சொல்லுங்க, மறுபடியும் வாங்கிட்டு வந்துடுறேன். சார் இதில் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு தேவையான எல்லா மருந்தும் வாங்கியாச்சு சார். அப்புறம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இந்தாங்க, நீங்க கேட்ட பொம்மை சாக்லேட் ரெண்டுமே இருக்கு. ம் ஹாய். என்ன ஃப்ரெண்ட், ஹாப்பி தானே? ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் குள்ள நோ தேங்க்ஸ் நோ சாரி, தட்ஸ் மை கேர்ள். எல்லாருக்கும் தேவையானதை வாங்கிட்டேன், உங்களுக்கு வாங்காம இருப்பேனா? என்னால பெருசு அதுவும் முடியல. இருந்த பணம்லாம் மற்ற பொருள் வாங்கறதுக்கே சரியா போச்சு. ஏதோ இருந்த 500 ஒரு புடவை வாங்கிட்டேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. நாங்க வாங்கிக்கோங்க. Thank you.
தம்பி, ஜெயிச்சிட்டீங்க தம்பி. உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், இதுல ஜெயிக்கிறதுக்கு தோக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சொல்ல போனா உங்க எல்லாருக்கும் நான் நன்றி தான் சொல்லணும். நானும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன், அப்பெல்லாம் கிடைக்காத நிம்மதி. இந்த 10,000 ரூபாய் நான் சம்பாதிச்சு அதுல உங்க எல்லாருக்கும் தேவையானதை நான் வாங்கி கொடுக்கறதுல இப்ப கிடைச்சிருக்கு சார். இதை நினைச்சா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஜமா சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். சொல்ல போனா இன்னைக்குதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, என்னாச்சு காட்டுங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆதி, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். நீங்க என்ன பாரதி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? சொல்ல போனா இது எனக்கு ஒரு அனுபவத்தை தான் கொடுத்துருக்கு. நான் தான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஆதி, கையை நீட்டுங்க. சாப்பிடுங்க ஆதி. எதுக்கு ஆதி எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எங்க ரெண்டு பேரு மேலயும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு அன்பு? அன்பு கொடுத்தாதான் அன்பு கிடைக்கும் பாரதி. ரொம்ப சிம்பிள், நீங்க கொடுத்தீங்க, நான் திருப்பி கொடுத்துட்டேன். அப்படி பார்த்தா நான் எதுவுமே கொடுக்கலையா? நீங்க தான் உங்க அன்பால எப்பவுமே எங்களை திக்குமுக்காட வைக்கிறீங்க. சாப்பிடுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்ட உனக்காக நான் இதை பண்ணக்கூடாதா? அன்புங்கிறதே கொடுத்து வாங்கிக்கதான் பாரதி. வாழ்க்கை பூரா அதை மட்டும் சரியா பண்ணா போதும், அப்புறம் வாழ்க்கைங்கிற நந்தவனத்துல எப்பவும் அழகா பூ பூத்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையத்தான் நான் உங்க கூட வாழ நினைக்கிறேன் பாரதி. அந்த குலதெய்வமே வரமா அந்த புள்ளைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க. அதானே பெத்த புள்ள மேல இல்லாத பாசம், இப்ப வந்தவன் மேல எங்க இருந்துதான் வந்து தொலைச்சதோ தெரியல. மரகதம், உனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி எப்போதும் பழக்கமே கிடையாது. என் புள்ளை எங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். நான் தான் வயக்காட்டுக்கு அனுப்புனேன், கொடுத்த கஞ்சியை குடிச்சிட்டு இப்பதான் கிளம்பி போச்சு. என்னது வயலுக்கா? என்ன உளறிட்டு இருக்க? அந்த தம்பி வயலுக்கு போய் என்ன பண்ண சொல்லிருக்க? ஏங்க,
நீங்க தான் களை எடுக்காம கிடக்கு. வேலைக்கு ஆளுங்களே வரல, நீங்க தானே சொன்னீங்க. அந்த தம்பி சும்மா தானே இருக்குன்னு அனுப்பி வச்சுட்டேன். மரதம், உனக்கு கிறுக்கு பிடிச்சு போய் பைத்தியம் பிடிச்சு போயிருக்கா? அந்த தம்பி யாரு? ஏதோ நடந்த சின்ன பிரச்சனைக்கு பிரயாச்சித்தமா உங்க வீட்டு ஆளுங்களாட்டம் வாழ்ந்து காட்டுறன்னு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கு நம்மளை போல வாழ முடியுமானா அந்த தம்பியை எதிர்த்து கேட்டோம். அதுக்கு கட்டுப்பட்டு தானே அந்த தம்பி இங்கே வந்து இருக்குது. இங்கே பார், அந்த தம்பி இடத்துல நான் இருந்திருந்தனா போங்கடா, உங்கள்கிட்ட நிரூபிச்சு காட்டி தான், வாழ்ந்து காட்டி தான் உங்கள் பொண்ணை கட்டிக்கணுமான்னு போயிட்டே இருந்திருப்பேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சுக்கா. இப்படி குழந்தைய பறி கொடுத்துட்டேக்கா. ஷபா இந்திரா, 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 என்ன பண்ற இந்திரா? கௌதம், அக்காவோட குழந்தைய காப்பாத்த முடியல கௌதம். இந்திரா ஒண்ணு இல்ல, இந்திரா சொன்னா கேளு. இந்திரா இங்க பாரு இந்திரா, என்ன இப்படி உட்கார்ந்துருக்க நீ? நான் தோட்டி விடுறாரு. இல்ல, நானே தொடச்சுக்கிறேன். சும்மா இந்திரா, இப்ப நான் தொடச்சு விட்டாதான் என்ன? புரிஞ்சுக்கோ. இங்க பாரு இந்திரா, நீ ஆல்ரெடி நினைஞ்சிருக்க, நீ அழுதுனா இப்ப சளி பிடிக்கும், புரியுதா? என்ன ஆச்சு? இந்த செல்போனை வச்சு அவங்களை கண்டுபிடிச்சிட முடியும்ல? நம்ம உடனே அதை பண்ணலாம். இந்த செல்போன் வச்சு எப்படி இந்திரா கண்டுபிடிப்ப? கௌதம், முடியும் கௌதம், நமக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட இதை கொடுத்தோம்னா இந்த சிம் டீடைல்ஸை பார்த்து யார் வச்சிருக்காங்க, யார்கிட்ட எல்லாம் பேசினாங்க, எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்னு எல்லா டீடைல்ஸும் நம்ம எடுத்துடலாம். கௌதம், எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை ஃபாலோ பண்ணா போதும். கௌதம், நம்ம கண்டிப்பா குழந்தைய கண்ட
தொட்டிடுறேன். கௌதம் பரவாயில்ல கௌதம். இந்திரா திரும்ப இந்திரா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ எனக்கு இந்த சத்தியத்தை பண்ணி கொடுக்கல, அதனால இந்த கல்யாணத்தை நீ ஏன் நிறுத்துற? அப்பா, பாட்டி, விஸ்வாசர், அம்மா, எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க மேடம். ஹே, என்ன சொன்னேன்? மேடம், 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 இப்போ உன் வாயாலேயே வந்துருச்சா? அப்ப நான் உனக்கு அத்தை இல்லைன்னு அர்த்தம், கரெக்டா? இல்ல, என் கனவு, உயிர், லட்சியம்,
எல்லாமே என்னோட கேம் தான். ஓ, அதையே என்கிட்ட இருந்து கேக்குறீங்களே அன்பரசி. என்னமோ, நீ ஓடிதான் இந்த இந்தியாவோட மானத்தை தூக்கி நிறுத்துற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கியம்மா. இங்க பாரு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தாலி கட்டி புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு என்ன இந்த ஓட்டப்பந்தயம் அது இதுன்னு? வாழ போற வீட்டுல புருஷனுக்கு என்ன செய்யணும், மாமியார எப்படி மனசுக்கோ நாம பாத்துக்கணும், இதெல்லாம் தான் ஒரு குடும்ப பொண்ணுக்கு கனவா இருக்கணும். வேற என்ன கனவு இருக்க முடியும் சொல்லு பாக்கலாம். ஐய, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் கேட்ட ப்ராமிஸ் நீ பண்ணல, அதனால மரியாதைய இந்த கல்யாணத்தை நிறுத்துற வழிய பாரு, நான் கிளம்புறேன். என்ன உண்மையாவே சத்தியம் பண்ண ஒத்துக்கிட்டா? விஸ்வா சார், என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் எந்த ரன்னிங்லயும் நான் கலந்துக்க மாட்டேன், இது சத்தியம். விஸ்வா சார், உங்களுக்காக என்னோட உயிர், கனவு, ஆசை எல்லாச்சியும் எல்லாத்துக்கும் மேல என்னோட கேம் ரன்னிங்க விட்டு நான் விலகுறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை, ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க சைலண்டா வரீங்க, பேசி பேசி டயர்ட் ஆயிட்டீங்களா? வர வர ரொம்ப கிண்டல் பண்றீங்க. இதெல்லாம் கிண்டலாங்க, இப்படி கூட கிண்டல்லாம் பண்ணலனா லைஃப் போர் அடிச்சிருங்க. முதல்லலாம் நீங்க அதிகமா பேசவே மாட்டீங்க, ஆனா இப்ப கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குங்க. என்ன காரணம்? நம்மள நல்லா புரிஞ்சுகிட்டவங்க கிட்ட தான் இப்படி கிண்டலாலாம் பேச முடியும். ஆமாங்க, நாம ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் லேட்டா தான புரிஞ்சுகிட்டோம். நம்ம வாழ்க்கையில லவ் ஸ்டார்டட் ஆஃப்டர் மேரேஜ் only. பரவாயில்லையே, இங்கிலீஷ்லாம் கலக்குறீங்க. இங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்கறப்போ நான் இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு ஆச்சரியம் இல்லையே. சரிங்க, இனிமே நம்ம இங்கிலீஷ்ல பேசலாமா? ஐயோ, ஏங்க தெரியாதலமா இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை பேசிட்டேங்க, அதுக்கு இப்படியா கிண்டல் பண்ணுவீங்க? எங்க நாம குல்ஃபியை சாப்பிடலாமா? எனக்கு வாங்கி கொடுக்கறீங்களா? இதுல என்னங்க இருக்கு, வாங்க வாங்க. ரெண்டு குல்ஃபி. எவ்வளோ? 100 ரூபா. இந்தாங்க. ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்ன? குல்ஃபி எப்படி செய்றாங்கண்ணா? இல்ல,
குல்ஃபி ஐஸை மட்டும் ஏன் நைட்ல விற்கிறாங்க? பகல்ல வித்தா என்ன? வாங்கிட்டு போறவங்களும் கப்பல்ஸா தான் இருக்காங்க, அது ஏன்? இதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி டவுட் எல்லாம் வருது? நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, காரணம் எல்லாம் அப்புறம் சொல்றேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த காரணம் என்னன்னு சொல்லுங்களேன். ஐயோ, நீங்க சாப்பிடுங்க, நான் காரணம் அப்புறமா சொல்றேன். அட சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சார், நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? அண்ணா, உங்க வேலையை பாருங்கண்ணா, காரணம் நாங்க சொல்லிக்கிறோம். எங்க சொல்லுங்க. வாங்க. எங்க ரகசியமா தான் சொல்லணுமா? ஆமாங்க, எல்லாரும் முன்னாடி சொன்ன ஒரு மாதிரி இருக்கும். வாங்க. அப்போ இதுதான் காரணமா? ஆமா. இல்ல, நீங்க போய் தான் சொல்றீங்க. ப்ராமிஸ் இதாங்க காரணம். அப்பா தான் இவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்களா? என்ன இப்போச்சு புரிஞ்சா சரி. அப்ப இன்னொரு குல்ஃபியஸ் வாங்கிக்கலாமா? சாரி, அப்படி பார்க்காதீங்க, வாங்க போலாம். வாங்க. எங்க இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது நல்லா இருக்குல்ல? வீட்டுல இருக்கிற பிரச்சனை சரியாயிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? எனக்கும் அது மைண்ட்ல ஓடிட்டாங்க இருக்கு. மீனாட்சி அக்கா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வீட்டுக்கு வரணும். ஆனந்த் மாமா ரியாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தணும். இந்த பிரச்சனை எல்லாம் முடிட்டோங்க, அப்புறம் ட்ரிப் எதனா போயிட்டு வரலாம். நிஜமாவ சொல்றீங்க? ஆமாங்க. எனக்கு பாஸ்போர்ட் இல்லையே, அப்புறம் எப்படி அப்ராட் போறது? ஏங்க, பாஸ்போர்ட் எடுக்கிறதுலாம் ஒரு விஷயமா பேசுறீங்க, அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க. அப்ப நம்ம ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் நம்ம ஃபாரின் போலாமா? வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க என்னங்க? எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏ கபாலி என்ன வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனது, அப்புறம் தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டது, குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டது, அப்படியே ரோட்ல ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தது, இது எல்லாத்தையுமே நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணேன். குடும்பத்துல 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களால தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்ன திரும்பவும் வெளியில கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா கூட்டி போறேங்க. குடிங்க. ஓகேவா? விக்கல் நிக்கவே இல்லையே, இன்னும் குடிங்க. வேணாங்க. ஐயோ பல்லி பல்லி, விக்கல் நின்றுச்சு பாருங்க, அதுக்காக தான் சொன்னேன். அப்படியா? நான் நிஜமாவே பல்லின்னு பயந்துட்டேன். இப்ப விக்கல் நின்றுச்சு பாருங்க. என்னங்க விக்கல் நிக்கல போலயே? இப்ப கண்டிப்பா விக்கல் நிக்கும் பாருங்க. அப்படியா? என்ன பண்ண போறீங்க? அங்க பாருங்க. விக்கல் நின்றுச்சு பாத்தீங்களா? அதுக்குதான் பண்ணேன். ஆமா, விக்கல் நின்றுச்சு. இது விக்கல் மாதிரி தெரியலையே, வேணும் பண்ற மாதிரி தான் தெரியுது. சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண. குல்ஃபீஸ் வாங்குறப்ப நீங்க காதல சொன்னது கரெக்ட் தான்.
டைம் ஆச்சுங்க, படுக்கலாம். இன்னைக்கு இது போதும். எனக்கு தூக்கம் வருதுங்க. குட் நைட். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். குழந்தைக்கு காளியம்மானு பேர் வைக்கலாம்னு இருக்காத்த. நல்ல பேர்ல நல்ல விஷயம். குழந்தையோட பெரியாய் பேர் மாரியம்மா, குழந்தை பேரு காளியம்மா. வேளங்கோ காளியம்மாவா? என்னம்மா பேர் இது? குழந்தைக்கு பேர் வைக்க வந்தியா இல்ல உன் பாட்டிக்கு பேர் வைக்க வந்தியா? எந்த காலத்துல இருக்க இன்னும் மோடனா பவித்ரா அப்படின்னு பேர் வை. ஸ்டைலா அப்படி வைக்கணும். அதெல்லாம் முடியாது. எங்க குலதெய்வம் பேர் தான் வைக்கணும். சொல்லு. அது இல்ல அத்த, அது ரொம்ப முக்கியமான பேர் அத்த, பிளீஸ் அத்த. என்னதான் டேஸ்ட் உனக்கு? கூப்பிடும் போது காளியம்மா காளியம்மா அப்படி நான் கூப்பிட முடியும்? உனக்கே ஸ்ரீஜான்னு எவ்வளவு மாடர்னா பேரை வச்சிருக்காங்க. உன் குழந்தைக்கு போய் காளியம்மா அப்படின்னு பேர் வைக்க சொல்ற? ஏய் புத்தி கித்தி கெட்டு போச்சா உனக்கு? அத்த இல்ல அத்த, அது எங்க குலதெய்வ பேர் அத்த, அதான் அந்த பேர் வைக்கலாம் சொல்றேன் அத்த. அதுக்குன்னு காளியம்மா அப்படின்னு பேர் வைக்க சொல்றியா? ஆமா, உங்க குலதெய்வம் சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு தானே மாறி சொல்லிருக்கா? ஐயோ ரொம்ப கேள்வி கேக்குறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மாறி இப்பதான் இந்த வீட்டு பொண்ணு. ஆனா சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல தானே வளர்ந்துருக்கா? மாரியவே கேக்குறேன் நானு. மாரி நீ சொல்லு, உங்களோட குலதெய்வம் என்ன? ஆமா அத்த, ஸ்ரீஜா சொல்றது கரெக்ட் தான். குலதெய்வம் காளியம்மன் தான், இஷ்ட தெய்வம் சமயபுர மாரியம்மன். ஓ அப்படி வருதா? சரி சரி சரி. நல்ல வேலை. ஆஹா, ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இங்க வந்து உட்காருங்க. குழந்தையோட அப்பா ஊர்ல இல்ல. மகளே வா, காளியம்மாவை தூக்கிட்டு வந்து உட்காரு. அப்பா அம்மா மட்டும் வந்து உட்காருங்க. போ மகளே. அத்த இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அதான் முன்னாடியே சொல்லிட்டியே. இல்ல அத்த, இவங்க ரொம்ப ராசியானவங்க அத்த. இவங்க கிட்ட குழந்தைய கொடுத்து உட்கார வச்சு இவங்க குழந்தை காதுல பேர சொன்னா கண்டிப்பா குழந்தை ரொம்ப நல்லா வருவா அத்த. என்ன நீ புதுச புதுசா ஒவ்வொன்னா கிளப்பிட்டு இருக்க? அத்த அவங்க ராசி அப்படி அத்த,
நீங்க இதுக்கு கோபப்படாதீங்க அத்த. இவங்க ஆரம்பிச்சு வைக்கட்டும் அத்த, அப்புறம் பாருங்களே குழந்தை வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அத்த. ஆமா சிஸ்டர், பயங்கரமான ராசியான கைக்கு ரெண்டும் மகன் சொல்றத கேளுக்க சிஸ்டர். போ, ஏதோ பண்ணு. சரிங்க அத்த. குழந்தையோட பேர அவங்க முதல்ல சொல்லட்டும் அத்த, அப்புறமா நான் சொல்றேன் அத்த. சரி, நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. பாத்த போயா, போய் உட்காரு. பாஸ் ரீஜா உட்காருங்க. சரிங்க. குழந்தைய முரத்துல வச்சு மடியில எடுத்து வச்சுக்கோமா. சரிங்க. குழந்தைக்கு நகையெல்லாம் போடுங்க. இந்த குழந்தைக்கும் காப்பு மாதிரியே இருக்குல்ல அந்த காப்பெல்லாம். குழந்தைக்கு பேர் என்ன சொன்னீங்க? காளியம்மா. காளியம்மா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆமா சக்தி, என்னம்மா? அத்தை, உங்க பேர் எனக்கு இலக்கட்டி பேர் வைக்க போறோம். அதுக்கு நீங்க எல்லாருமே வரணும். உங்களை முறப்படி அழைக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். தீப்பட்டி சைஸ்ல இருக்கிற உன் வீட்டுல கோடீஸ்வரன் என் பேரனுக்கு எலக்கட்டு ஃபங்க்ஷன் நடக்க போகுதா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்போ உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்றதுக்கு நான் வரல. இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கன அழைக்கதான் வந்தேன். என் பேரனுக்கு எலக்கட்டுறதுக்கு நீ யாரு? உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உரிமையும் சம்பந்தமும் இருக்கிறவங்க ஒதுங்கி இருக்காங்க. நல்ல விஷயங்களை நல்ல நேரத்துல நடத்தணும். அதனால தான் நான் இதை நடத்துறேன். என் மேல உங்க கோபத்தை காட்டாம விசேஷத்துக்கு வந்து உங்க பேரனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். என் பேரனை என் கண்ணையே காட்டாம மறைச்சிட்டேன். இப்போ அப்படியே பெரிய நல்லவ மாதிரி முன்னாடி வந்து நின்னு எலக்கட்டுற ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு வேற அழைக்கிறியா நீ? அத்தை, நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இல்ல. நமக்குள்ள இருக்கிற சண்டைய கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்க ப்ளீஸ். நீ என் காலில் விழுந்து கேட்டாலும் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன். வெற்றி, நீயாவது ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும். நானா? நான் எதுக்கு வரணும்? ஏய், என்ன இப்படி கேக்குற? சரண்யனியோட குழந்தைக்கு நீதான் தாய் மாம. உன் கையால அந்த குழந்தைக்கு சீர் செஞ்சு பேர் வைக்கணும் வெற்றி. அந்த உரிமைய நீ விட்டு கொடுக்க போறியா? என் அம்மா அவன் மதிக்காத இடத்துக்கு நான் வரமாட்டேன். நீ கிளம்பலாம். ஏ
ஏய் இல்ல, நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவ எனக்கு தெரியும். நீ கூப்டா நான் வந்துருவேனா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் கூப்டா நீ வரமாட்டேன். ஆனா கூப்பிடறவங்க கூப்டா நீ கண்டிப்பா வருவ. நான் சும்மா பேச்சுக்கு சொல்லல வெற்றி, உண்மையதான் சொல்றேன். நீ கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவ. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரி சரி, நான் பேசிட்டு சொல்றேன். வை, எங்க யார் போன்ல? அந்த மாயாண்டிமா செல்லூர்காரன், அவனுக்கு இந்த வருஷம் மீன் பிடிக்கிற குத்தகை வேணுமா? அதான் பேசணும். ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அம்மா வணக்கம்மா. ஐயோ அப்பா வணக்கம்ப்பா. என்னடா குடிச்சிருக்கியா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானாங்க. அம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த வாரம் விடுவோம், அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். வாழ்க்கைனா ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் வேணும்லடா. சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணா, அந்த வீட்டுக்குள்ள காலு வச்சா வெட்டுவேன்னு சொன்னாங்க. அத பத்தி நீ சொல்லக்கூடாது. சட்டம் மூடு. திடியா என்ன நடந்துச்சு? வாயை திறந்து சொல்லி தரல. என்னாச்சு அம்மா? அது வந்து பிச்சு போடுவோம் பிச்சு. அம்மா அது வந்து மா சக்தி இருக்கால, சக்தி என்ன தெரியுமா சொன்னா? சரண்யா புள்ளைக்கு இலை கட்டுற சடங்குக்கு நான் வரக்கூடாதாமா? வந்தா என் காலை வெட்டுவேன்னு சொல்றாமா? அதுவும் இல்லாமமா அருவாள் எடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி போஸ் கொடுத்து சொல்றாமா? திமிர பாத்தீங்களா அவளுக்கு? அருவாளை கையில வச்சுட்டு சொன்னாளானே, ஏங்க போய் துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க, அவளை போய் சுட்டு தள்ளிட்டு வந்துடுங்க. அம்மா நாம எதுக்குமா போனோம்? அவ வீடு அவ ஃபங்க்ஷன், அவ நடத்துட்டோம், அவ என்னமோ பண்ணு போட்டுமா, நமக்கு என்னமா வந்துச்சு? டேய் அமைதியா இருக்க சொல்றா. ஆமா நமக்கு வந்துச்சு. என்னது நமக்கு என்ன வந்துச்சா? ஏய் அதொன்னு அவ வீட்டு ஃபங்க்ஷன் கிடையாது, பிறந்திருக்கிறது இந்த ரங்கநாயகி வீட்டு வம்சத்தோட வாரிசு. நம்ம உரிமைய நாமளே விட்டு கொடுக்க கூடாதுடா. ஆமா அது மட்டும் இல்லமா, தாய் மாமன்ற உரிமையில சீர் கொண்டு வந்தா இந்த காலையை வெட்டுவேன்னு சொல்றாமா? என்னடா நீ, அவ சொன்னா நீ பயந்துருவியா? 12 வகையான சீர் எடுத்துட்டு போடா, நல்ல மேல தாளத்தோட தாய் மாமன் நீ போ வெற்றி. யார் என்ன பண்றாங்க நானு பாக்குறேன். அப்புறமா வளையல ஏதாச்சும் ஆசையா போலான்னு பார்த்தா கைய வெட்டுவேன்னு சொல்றாமா? கைய வெட்டுவேன்னு சொன்னாளா? அவ என்னடா சொல்றது, நீ போடுற அவளுக்கு கைக்கு ஒரு சவரன், நல்ல ரெண்டு சவரனுக்கு வளையல் வாங்கி போடுறா. ஆமா போட்டுறா. ஆஹா சரக்கு தெளிச்சதுக்கே இந்த நடிப்பா? ஒருவேளை குடிச்சிருந்தா உலகமாக நடிப்பால் நடந்திருக்கும். குடும்பமே நாடக குடும்பமா இருக்கு. சி ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்கே. அம்மா அப்புறம் அருணா கயிறு கூட கட்டக்கூடாதுன்னு சொல்றாமா? ஏய் அவ ஒரு ஆளுடா, அவ என்னடா சொல்றது, வெள்ளியில 3 மழம் அருணா கயிறு வாங்கி போடுறா என் பேரனுக்கு. இல்லம்மா அப்புறம் நான் கொலுசெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாமா, அதுக்கு அதுக்கு என்ன கொன்னுடுவேன்னு சொல்றாமா? ஏய் 2 பவுன்ல தங்க கொலுசு வாங்கி போட்டு விடுறா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்ம ரெஸ்டாரண்ட் சீல் வச்சிட்டாங்க சார். என்னடா சொல்ற, ரெஸ்டாரண்ட்க்கு சீல் வச்சாங்களா? யார் வச்சது? ஆமா சார், ஆனா நீங்க ஏதோ அக்ரிமெண்ட் மீட்ட தான் சொல்லி சீல் வச்சிட்டு போயிட்டாங்க சார். இந்த ஏஜிஆர் இதுக்கு மேலயும் சும்மா விட்டு வச்சிருந்தா அப்புறம் நமக்கு மரியாதை இல்லாம போயிடும். இனிமே அவன் நம்ம வழியில குறுக்க வர்றதுக்கே யோசிக்கிற மாதிரி பெரிய சம்பவமா ஏதாவது செஞ்சு விட்டுறணும். இப்ப போன் பண்ணி பார்ப்போம்.
நம்பர் இஸ் கரண்ட்லி ஸ்விட்ச்ட் ஆஃப். ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர். என்னாச்சு இவருக்கு? எதுக்கு இப்ப போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? இப்ப வீட்டில் இருக்காரா வெளியில போயிருக்காரான்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம். இது தமயந்தி அம்மாவோட போட்டோ தானே? ஆணி அடிச்சு மாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலே இன்னுமா மாட்டாம வச்சிருக்கா? மிஸ் எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இனிமே என் வாழ்க்கையிலயும் சரி அவரோட வாழ்க்கையிலயும் சரி குறுக்க வரவே மாட்டேன்னு ஏஜிஆர் கிட்ட எழுதி வாங்கிடணும். இல்லனா மெஸ்ஸையும் வாங்கிட்டு மறுபடியும் தொந்தரவு செஞ்சாலும் செய்வான். பசின்னு வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். காசு இல்லைன்னு மெஸ் வாசல பார்த்துட்டு யாருமே ஏங்கி போய் கிளம்பி போயிடக்கூடாது. எவ்வளவு சிரமம் வந்தாலும் இந்த மெஸ்ஸ மட்டும் விடாம தொடர்ந்து நடத்தணுங்கிறது தான் இந்த அம்மாவோட ஆசை. எந்த காலத்திலயும் பசிய மட்டும் வியாபாரமா ஆக்கிடவே கூடாது. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவங்க தான் தமயந்தியோட அம்மாவா? ஆனா இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இது மாதிரி தப்பான முடிவு இனிமே நீங்க எப்பவுமே எடுக்க கூடாது. நீங்க தான் தமயந்தியோட அம்மாவா? தமயந்தி உங்க பொண்ணா? கூடவே வச்சுட்டு வெளியில தேடிட்டு இருந்திருக்கேன். எத்தனையோ தடவை அவன் இந்த போட்டோவை பாருங்க பாருங்கன்னு சொன்னப்பெல்லாம் நான் தான் பார்க்காம தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்கேன். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கேன். சாரிமா, தமயந்தி உங்க பொண்ணுன்னு தெரியாம அவளுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டேன்.
நீங்க எனக்கு செஞ்ச உதவி, தமயந்திக்கு நான் செஞ்ச கொடுமை எல்லாத்துக்குமா சேர்த்து பிராயச்சித்தம் தேடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுமா. இனிமே தமயந்திய நான் பாத்துக்கிறேன். போன்ல வேற சார்ஜ் எல்லாம் போயிடுச்சு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமுன்னா, இது ருத்ரா கொடுத்த கண்ணாடி தானே? ஆமா பாருங்க. ஐயோ தமுன்னா, இதுல ஷில்பா தெரியுறா? ஆமா சித்தப்பா, அவ தாமர உடம்புக்குள்ள ஷில்பா இருக்கான்னு தெரிஞ்சுதான் அந்த ராணி தன்னோட பிளான சொல்லி இருக்கா. என்ன இது, பெரிய மாஸ்டர் பிளான் எல்லாம் இருக்கு, இது என்ன ஏதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தமன்னா? ராணி ஷில்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறத வச்சு அவளோட பிளான் என்னன்னு என்னால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஆமா தமன்னா, ராணி தன்னோட பிளான் எல்லாத்தையும் அந்த ஷில்பா அவகிட்டயே சொல்லிட்டு நேரா அதோட சமாதிக்கு போக போறாங்கிறது மட்டும் அவன் சொன்னதை வச்சு புரியுது. ஆமா, முதல்ல இந்த ராணி எதுக்காக அவளோட பிளான ஷில்பா அவகிட்ட சொல்லணும், அது தெரிஞ்சா ஈஸியா அதை அவளை கொண்டுடாதா? ஐயோ எனக்கு தலையே பிச்சுக்கணும் போல இருக்கு, பெரிய மைண்ட் கேமா இருக்கே. சித்தப்பா, இந்த ஈசி சைக்காலஜி கூட உங்களுக்கு தெரியலையா? அவ சொன்னதுல எதுவுமே அவளோட பிளான் இல்ல. அப்புறம் எதுக்காக அத சொன்னா? சித்தப்பா, நான் ராணிய என்னமோ நினைச்சேன், ஆனா அவ பொம்மிக்கு ஒருபடி மேலேயே போயிட்டான். இவ மட்டும் நாலு எழுத்து படிச்சிருந்தா வேற லெவல். ஐயோ, இப்போ வரைக்கும் நீயும் சரி அந்த ராணியும் சரி என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. சித்தப்பா, அவ பேய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா, சொல்ல போனா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. என்ன தம்மா, நீ பேய்க்கு எங்க பிரெயின் இருக்கும்? என்ன ஜோக்கா? அந்த தாமரைக்குள்ள ஷில்பாவி இருக்கிறது தெரியாம ராணி தாமரை கிட்ட சொல்றதா நினைச்சு உண்மைய சொல்ற மாதிரி சொல்லி அந்த ஷில்பாவோட ஆவிய கன்ஃபியூஸ் பண்ணிருக்கா. இத நல்லா பாருங்க. பாத்தீங்களா சித்தப்பா, அவ அந்த பேயோட ரியாக்ஷன் என்னன்னு கண்ணாடிய பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்க பாருங்க. ஆமா தமன்னா, நீ சொல்றது கரெக்ட் தான். தமன்னா, அந்த கண்ணாடி எப்படி அங்க வந்துச்சு? சித்தார்த் ரூம்ல நாம அந்த குட்டிச்சாத்தான கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சது. அத ராணி தான் கொண்டு போய் வச்சிருக்க. இப்போ புரியுதா? அதனால ராணி ஆவி கிட்ட சொன்ன பிளான் எதுவுமே உண்மை இல்ல. இப்போதான் ஒவ்வொன்னா புரியுது. அப்போ ராணி அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் அந்த கிணத்தை மூடுறதுக்கும் என்ன பிளான் வச்சிருப்பா? நீ இறங்க போற காரியம் சாதாரணமாயிட்டு இல்ல, மரண விளையாட்டு. உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல மோளே. ஆனா அதை தவிர நமக்கு வேற வழியும் இல்ல. இந்த கிணத்தை மூட உன் உயிரை நீ பணைய வைக்கணுமா மோளே? ஆமா சாமி, நான் ஏற்கனவே சொன்னதுதான், நான் இப்பவும் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த குடும்பமும் பொம்மை அக்காவும் தான். அதனால என் உசுர அவங்கள காப்பாத்துறதுக்காக பணைய வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபை இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கவின், உன் டிரஸ் இந்த சீக்கிரம் கிளம்பு. ஓகே வீர், தேங்க் யூ. கவியா இந்தா. ம், தேங்க் யூ. அஞ்சலி எந்திரி, அஞ்சலி எழுந்திரி, டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு போகணும். அஞ்சலி எழுந்துரு, எழுந்துரு அஞ்சலி, எழுந்துரு அஞ்சலி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அஞ்சலி
அஞ்சலி, அஞ்சலி ஒண்ணுதான், என்ன பாரு அஞ்சலி. அஞ்சலி என்னாச்சு? முழிக்கவே மாட்டேங்கிறா. என்னாச்சு அஞ்சலி? அஞ்சலி 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 என்னாச்சு? அஞ்சலி என்ன? அஞ்சலி அஞ்சலி ஏந்திரி. அஞ்சலி பாரு அஞ்சலி. ஏந்திரி அஞ்சலி. ஏந்திரி அஞ்சலி. அஞ்சலி என்னாச்சு? அஞ்சலி அஞ்சலி ஏந்திரி. அஞ்சலி அஞ்சலி ஏந்திரி. அஞ்சலி 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 இங்க பாரு அஞ்சலி. ஏந்திரி அஞ்சலி. எனக்கு ஏதோ பயமா இருக்கு, நான் போய் பாட்டி கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. அஞ்சலி தங்கம் இங்க பாரு, என்ன பாருமா, கண்ணு முழிச்சுக்கோமா. என்னமாச்சு, என்னாச்சு பிள்ளைக்கு திடீர்னு? அஞ்சலி அஞ்சலி பாட்டி வந்திருக்கேன் பாருமா, இங்க பாரு. இந்த மாதிரிலாம் விளையாடாதம்மா. ஐயோ அஞ்சலி, எழு எழில் எழில், கொஞ்சம் சீக்கிரமா எழில், சீக்கிரமா வாப்பா எழில். அம்மா என்னமாச்சு? அம்மா அஞ்சலி பேச்சு முடிச்சு இல்லாம இருக்காப்பா, கொஞ்சம் வந்து பாரு, வா வா குழந்தைய பாரு. அஞ்சலி பாப்பா, டாடி வந்திருக்கேன், கண்ணை தர. அஞ்சலி நான் டாடி வந்திருக்கமா, கண்ணை திறந்து பாரு. அஞ்சலி பேசுறது கேக்குதா? ஆன்ட்டி அவ நைட் சாப்பிட்டாளா? அஞ்சலி இல்லம்மா. பாருமா டாடி வந்திருக்கேன். எடில் கோவப்பட்டதுக்கு அப்புறம் அவன் ரூமுக்கு வந்து படுத்துட்டான், நானும் அப்படியே மறந்துட்டேன். நேத்து காலையில சாப்பிட்டதுதான். அஞ்சலி நான் டாடி வந்திருக்கமா, கண்ணை திறந்து பாரு. அஞ்சலி எழுந்துரு, அஞ்சலி கண்ணை முடிச்சு பாருமா. அஞ்சலி அஞ்சலி எதுவும் பிரச்சனை இல்லையே. அஞ்சலிக்கு ஒண்ணு இல்ல. ஓ மை காட், பல்ஸ் டிராப் ஆகிட்டே இருக்கு. இவ அப்நார்மலா இருக்காமா? இவள உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். இத பாரு, நீ உள்ள போ. தங்கச்சிக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம், நீ போமா. நாங்க பாத்துக்கிறோம், நீ போமா, நீ உள்ள போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர் என்னாச்சு அஞ்சலிக்கு? அஞ்சலி ஹெல்த் வைஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஆனா மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க. என்ன என்னாச்சு? தமிழங்கிறது யாரு? அஞ்சலியோட கேர் டேக்கர். இப்ப அவங்க எங்க? நேத்துதான் அந்த பொண்ணு வேலையை விட்டு போனா. ஓ, அப்போ அதுதான் ப்ராப்ளம். என்ன டாக்டர் சொல்றீங்க? தமிழ் மேல அஞ்சலி ரொம்ப அட்டாச்சா இருக்கான்னு நினைக்கிறேன். தமிழ் இல்லங்கறத அவ மனசால ஏத்துக்க முடியல. தமிழுக்காக அவ மனசு ஏங்குது. ஏன்னா தமிழ் பேரை மட்டும்தான் அவ மறுபடி சொல்லிட்டு இருக்கா. ஹெல்த் இஷ்யூனா ஒரு மருந்தை கொடுத்து உடனே சரி பண்ணிடலாம். ஆனா அஞ்சலி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இதுதாங்க இஷ்யூ. தமிழ் வந்தாதான் அஞ்சலி குணமாவா, இல்லைன்னா அஞ்சலியோட ஹெல்த் கண்டிஷன் இன்னும் மோசமாதான் போகும்.
கேர்டேக்கர் பொண்ணு சரியில்லைன்னா வீட்டை விட்டு அனுப்பியிருக்கோம். இப்ப திரும்ப அவளை கூட்டிட்டு வந்தாதான் அஞ்சலியை குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க? நம்ம ஹாஸ்பிட்டல் இல்லாத டாக்டர்ஸா? இல்ல எழுநாள முடியாதா? யாராவது ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு வந்து எப்படி சரி பண்ண முடியும்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. மேடம், எனக்கு உங்க சைடு ப்ராப்ளம் புரியுது மேடம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்டே வந்து பார்த்தாலும் எதுவும் மாற போறது இல்ல. தமிழ் வந்தாதான் அஞ்சலி கண்மொழிப்பா. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது. டாக்டர் சாருக்கு நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் நிச்சயமா புரியும். இப்ப இருக்க சிச்சுவேஷன் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். இதை எப்படி சரி பண்றதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். தமிழ் இங்க வரணும், அப்பதான் அஞ்சலி குணமாவா. என்னப்பா எழி, டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? பேசாம நம்ம தமிழை கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. வேண்டாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சின்ன பொண்ணுப்பாவ, அவளுக்கு இதெல்லாம் எப்படி புரியும் சொல்லு? தமிழ் வந்தாதான் அஞ்சலி சரியாவான்னு டாக்டரே சொல்லிட்டு போறாரேப்பா. இந்த ஒரு விஷயத்துல உன் கோபத்தை தூக்கி போட்டுட்டு அஞ்சலிக்காக யோசிப்பா. ஆண்டி, அவ எழிலுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கா. அவகிட்ட போய் எழில் நிக்கணுமா? எழில் சொல்ற மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம், அஞ்சலி சரியாயிடுவா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நந்தினி மேடம் சொன்னது சரியா தான் இருக்கு. இவ லேஸ்பட்ட ஆளு இல்ல, இவ பயங்கரமான ஆளு. இவ கிட்ட கொஞ்சம் உசாரா இருக்கணும். அண்ணி, உங்களுக்கே தெரியும்ல அண்ணி, இப்ப என்ன சுத்தி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் என்ன பத்தி கேக்குறதும் சொல்றதும் எல்லாம் சரியாவே இருக்காது அண்ணி. பேசாம அவங்கள போக சொல்லிடுங்களேன், அதான் நமக்கு நல்லது. ஐயோ, எங்க அந்த அம்மாவை காணோம்? பாத்தீங்களா அண்ணி, நான் சொன்னது உண்மையாயிடுச்சா? அடிப்பாவி, இவகிட்ட போய் நான் ஏமாற பார்த்தேனே. நல்லவேளை நீ கரெக்டான நேரத்துல வந்த. ஆனா அந்த அம்மா என்கிட்ட ஏன் இப்படி போய் சொல்லணும்? அண்ணி வர எதுக்கு அண்ணி வந்திருப்பாங்க? உங்ககிட்ட போய் சொல்லி பணம் புடுங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. சரி, நான் உள்ள போறேன். மேடம், நீங்க சொன்ன மாதிரி உங்க மருமக மகாவை பத்தி மொத்த விஷயத்தையும் கறந்துட்டேன். கார் ஆக்சிடென்ட்ல மகாவுக்கு தலையில அடிபட்டு தான் யாரு என்னங்கறதையே மறந்துட்டா. மகாவும் மறந்துட்டாளா? இப்ப அவ காவேரிங்கிற பேர்ல இன்னொரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த வீட்டுல இருக்கிற ஈஸ்வரன் சிவா அந்த ரெண்டு பேர் தான் உங்க மருமகளை தன்னோட தங்கச்சியா நினைச்சி கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, விக்ரம் மாதிரியே இவளும் பழசி எல்லாம் மறந்துட்டாளா? அதான் என்ன ரோட்ல பார்க்கும் போது தெரியாத மாதிரி நடந்துகிட்டாளா? இது தெரியாம நாம என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டோமே. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இத நான் நம்பலாமா வேண்டாமானே தெரியலையே. தெளிவு கிடைக்கணும், தெளிவு கிடைக்கணும்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் நான் குழம்பிதான் போறேன். நீங்க யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஆபத்து வந்த போல என்ன வந்து காப்பாத்தினீங்க. உங்களை பார்த்தா உங்ககிட்ட பேசினா எனக்குள்ள இனம் புரியாத ஒரு உணர்வு வருது. என் மனசுல இருந்த சித்திரத்தை சொல்ல சொல்ல வரைஞ்ச இந்த ஓவியத்தை பார்த்தா உங்க சாயல்லையே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்?
நீங்க யாரு? தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. ஒருவேளை இந்த டிராயிங்கை ஃபினிஷ் பண்ணா என்னோட இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்னு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பெரியப்பா, நான் ஊருக்கு கிளம்புறேன். பெரியப்பா, இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அது ரெண்டு பேருடைய கருத்து வேறுபாடால வந்த பிரச்சனை மட்டும்தான். எது எப்படி இருந்தாலும் நீங்க என்ன யார்கிட்டயும் எப்பவும் விட்டு கொடுத்ததில்ல. நான் வேண்டாத கெஸ்டா இங்க இருந்தாலும் என்ன நீங்க வேண்டான்னு ஒரு நாளும் சொன்னதில்ல. எனக்கான எல்லா உரிமையையும் கொடுத்தவர் நீங்க. சின்ன சின்ன விஷயங்களை தவிர என்ன நானா இருக்க விட்டவர் நீங்க தான். இந்த வீட்டுல என்னை சுத்தி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் இந்த வீட்டில் சந்தோஷமா இருந்தேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் பெரியப்பா. ஆமா பெரியப்பா, நான் உண்மைதான் சொல்றேன். நீங்க இந்த வீட்டுக்கு வரும் பிரச்சனைய சரி செய்யறது மட்டும் இல்லாம எனக்கு வரும் பிரச்சனையும் தீத்தீங்க. இந்த வீட்டு கட்டுப்பாட்டை எல்லாம் விட்டுட்டு பார்த்தா ஓரளவுக்கு நான் சுதந்திரமா தான் இருந்தேன். ஒரு சில விஷயத்துல என் வீட்டையும் மறந்து இங்க நான் சந்தோஷமா இருந்தேன். அங்க எனக்கு சொந்தம்னு இருந்ததெல்லாம் என் அப்பா அம்மா மட்டும்தான். அம்மாவும் இப்ப இல்ல, ஆனா இங்க எனக்கு கிடைச்ச சொந்தம் நமக்கு அம்மா அப்பாவை தவிர வேற யாருமே இல்லையேன்னு என் மனசுக்குள்ள இருந்த ஏக்கத்தை போக்கிடுச்சு. அதுக்கு நான் எந்த அளவுக்கு பெரிய அம்மாவுக்கு நன்றி சொல்றேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் சொல்லி ஆகணும். எல்லாத்துக்கும் நன்றி பெரியப்பா. நான் கிளம்புறேன். மாயா, பார்த்து போயிட்டு வா. நான் உங்ககிட்ட இவ்வளவு மாற்றத்தை எதிர்பார்க்கவே இல்லை மாயா. வந்தப்ப இருந்த மாயா இப்ப இருக்கிற மாயா இல்ல. உங்ககிட்ட மட்டும் நான் மாற்றத்தை பார்க்கல, இந்த வீட்லயும் நிறைய மாற்றத்தை பார்க்கறேன். உன்னை பிடிக்காதவங்க இருந்த இந்த வீட்டுல இப்போ உன்னை பிடிச்சவங்களும் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அவங்களுக்காகவாவது நீ சீக்கிரம் திரும்பி வா மாயா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாயா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல. நீ ஏதோ கோவத்துல அப்படி சொல்ற. இது பாரு, கோவத்துல இல்ல, என் மனசோட ஆழத்துல இருந்து சொல்றேன். எனக்கு உன்னை பிடிக்கல. விசா இல்லாம போறேனா திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்னால வர முடியாம போனா என்ன பண்றதுன்னு தான் நான் என் காதல உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
நான் உன்னை லவ் பண்றேன் ஜீனு. பெட்டர் லேட் தன் நெவருங்கிற மாதிரி என் மனசுல இருக்கிறது சொல்ல முடியாம போயிட்டா என்ன பண்றதுன்னு தான் நான் அத கோவில்ல வச்சு சொன்னேன். இதுவே லேட்டுங்கிறது எனக்கு தெரியும். நான் திரும்ப வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நீ எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, நான் விரும்பினவகிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேங்கிற திருப்தியோட நான் போறேன் என்றும் உன் நினைவுடன் மாயா. நான் மாயாவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இப்ப உங்களுக்கே கால் பண்றேன். அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. விசா என்னாச்சு? அது நேத்தே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அது அங்க அனுப்பதான் வழி இல்லாம இருக்கு. அது இல்லாததுனால எங்களால எதுவும் பண்ண முடியல கிஷோர். இப்போ கட்டாயமா அவளை நாட்டை விட்டு வெளியேற்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கமிஷனர் ஆபீஸ்க்கும் விசாவை ஃபாக்ஸ் பண்ணிடுறேன். நீங்க யாராவது போய் மாயாவை கூட்டிட்டு வந்துருங்க. சீக்கிரம் அனுப்பிடுங்க. நீங்க சீக்கிரமா போயிடுங்க. ஒரு தடவை விசா மிஸ் ஆகி நாட்டை விட்டு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் விசா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். இதுக்கு முன்னால எப்படியாவது புடிச்சிடும். இப்போ ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்கள இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உடனடியா சுடுங்க. இல்ல இல்ல, நீங்களா சுட்டுக்க மாட்டிய, நானே உங்களுக்கு உதவி செய்யறேன். இப்ப சுட்ட அவங்க சாகல, இப்ப பாருங்க. ஏய் சிதா, பாத்தியல்ல இதுல குண்டே இல்ல. உங்க அம்புட்டு பெரியும் பயமூர்த்தி பணிய வைக்கிறதுக்காக இவங்க இந்த டிராமாவை போட்டிருக்காங்க.
ஆட வெக்கம் கெட்டவளே, இந்த வீட்டு பிள்ளைய மிரட்டுறதுக்காகவா இவ்வளவு நாடகம் போட்ட? நீ எல்லாம் பொம்பளையாடி. மாமா பாருங்க, எல்லாமே டிராமா, ஒரு சின்ன உண்மை கூட கிடையாது. இல்ல, கன்ல புல்லட் இருந்துச்சு, இந்த சீதா தான் ஏதோ பண்ணிட்டான். மக்களே எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மகாலட்சுமி தான் புல்லட் போட்டு துப்பாக்கிய எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. உங்க கண்ண எதிர்க்கதான் இவங்க கையில இருந்து இத நான் புடுங்கின. இதுக்கிடையில நான் எப்படி இதுல இருந்து குண்டு எடுத்துக்க முடியும்? துப்பாக்கி எடுத்துட்டு வந்தது இவக, போக வேண்டான்னு மிரட்டினதும் இவக, சுட்டுக்கிட்டு செத்து போவேன்னு மிரட்டினதும் இவகுதான். இப்ப பழிய மட்டும் ஏன் மேல போடுதாக? இது நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்க பாஸ். இத முதல்ல புடிங்களே. அஞ்சலி, இந்த வெத்து வேட்டு மிரட்டலுக்காகவா நீ பயந்த? இதுக்கு மேல நீ காத்துக்கிட்டு இருக்கணுமா? நீ தைரியமா கிளம்பு. இந்த வீட்டு புள்ள வாழக்கூடாதுன்னு அவ்வளவு ஆங்காரம் இருக்குல்ல உனக்கு? சீதாவும் பிராடுத்தனத்தெல்லாம் அம்பளை படிச்சிட்டால, மானம் உள்ள பொம்பளை இருந்தா உடனே வீட்டுக்குள்ள போய் நாண்டுகிட்டு செத்துரு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு புரியல மகா, துப்பாக்கியில புல்லட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீ எடுத்துட்டு வந்திருக்க, ஆனா உள்ள புல்லட் இல்ல, அது சீதாவுக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஏனா அந்த புல்லட்ட அவ தான் எடுத்திருக்கணும். நிச்சயமா என்னோட அடுத்த பிளான், நான் கன்ன தான் எடுப்பேன்னு அவ கெஸ் பண்ணிருப்பான், அதனாலதான் முன்கூட்டியே அவ புல்லட்ட எடுத்திருக்கா. அவ அவ்வளவு பெரிய புத்திசாலியா? ஏங்க உங்களுக்கு புரியலையா? அவ என்ன கொலகாரியா? அதுவும் அத்தனை பேருக்கு முன்னாடி புருத்திய கொலை பண்ண அவளுக்கு தைரியம் வருமா? அதானே எவ்வளவு தைரியமா ட்ரிகர் அழுத்தினா பாத்தீங்களா? நானே நடுங்கி போயிட்டேன். அவ்வளவுதான், என் கதையை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதுல புல்லட் இல்லைன்னு தெரிஞ்சுதானே அவ அதை அழுத்திருக்கா? நான் சாக மாட்டேன்னு தெரிஞ்சுதானே அழுத்திருக்கா? ஆமா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மகா நீ சொல்றது கரெக்ட் தான். படுபாவி, அவ மட்டும் புல்லட்ட எடுக்கலனா இந்நேரம் இந்த மகா கதை முடிஞ்சிருக்கும். என்னக்கா தீவிரமா யோசிக்கிற மாதிரி தெரியுது? பின்ன என்ன செய்யறது? நேத்து வந்து வந்த சீதா இப்படி நம்மளை புடிச்சு ஆட்டி வைக்கிறாளே, மறுபடியும் ஒன்னு தோக்கடிச்சுக்கிட்டே இருக்காளே. இவள ஒரு வழி பண்றதுக்கு நம்மளால முடியலையேன்னுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கே இவ்வளவு ஆத்திரம் வருதே, நான் யோசிக்காம இருப்பேனா? என்ன செஞ்சு என்ன, எவ்வளவு பிரில்லியண்டா பிளான் போட்டாலும் கடைசி நிமிஷத்துல அவ ஜெயிச்சிடுறாளே. இந்த தடவை அவ ஜெயிக்க போறது இல்லக்கா. யூ மீன் அடுத்த பிளானுக்கு நீ ரெடி ஆயிட்டியா? எஸ். இது அடுத்த பிளான் இல்லல, இது முன்னாடியே போட்ட பிளான் தான். ஆனா மறுபடியும் இப்ப அதை கையில எடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன சொல்ற அக்கா? பொய்யா சில விஷயத்த சொன்னா நாம தோத்து போவோம், ஆனா உண்மையான விஷயத்த கையில எடுத்தா ஜெயிச்சுதானே ஆகணும். எனக்கு ஒன்னும் புரியல அக்கா. ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் உண்மைதானே? அந்த சீதா ராம் கூட சேர்ந்து இருந்தா ராமோட உயிருக்கு ஆபத்துங்கிறது உண்மைதானே? ஆமா, ஆனா ராம் தான் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவ கூட தான் சேர்ந்திருப்பேன்னு சொல்லி பிரச்சனைய முடிச்சிட்டானே. இங்க பிரச்சனைய ஆரம்பிக்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா முடிச்சு வைக்கிறது இந்த மகாவாதா இருக்கணும். இனிமே இப்படிதான் நடக்கும். அதுக்கு இப்போ நீ என்ன பண்ண போற? ஏற்கனவே சொன்னதுதான்,
ஜோசியப்படி அந்த சீதாவை இந்த வீட்டை விட்டும் ராம விட்டும் அனுப்பணும். இல்ல, ராமுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தா அந்த சீதாவோட ஆட்டம் அடங்கிடும். இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு, ஆனா நடக்கணுமே எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல. ஏன்னா அந்த ராம் சீதாவை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கவே மாட்டான். இத பாருங்கக்கா, நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் ஜோசியம் உண்மை. அத வச்சே என்னால பல விஷயங்களை சாதிக்க முடியும். நீ என்ன வேணா பண்ணு மகா, நான் உன் கூடவே தான் இருப்பேன். தைரியமா நீ திட்டம் போடு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இதுவும் சுத்தமான தங்கம். தங்கம்மா? அடுத்தது பிளான் ஒன்னது. என்னமோ தப்பா இருக்கு, என்னவா இருக்கும்? இதுவும் சுத்தமான தங்கம். என்ன தங்கம் சொல்றாரு? இதுவும் சுத்தமான தங்கம் தான். என்ன மாமா எல்லாத்தையுமே தங்கம் தங்கம் சொல்லிட்டு இருக்காரு? ஒரிஜினல் மாதிரி தெரியலையே. டூப்ளிகேட்டு. ஓ, அதான் இவ்வளோ குதூகலமா இருக்கியா நீ? பிருந்தா இங்க வா. இதுவும் சுத்தமான தங்கம் தான். 916. ஏங்கா, அது யாருன்னு தெரியுமா? ராமச்சந்திரன் சாரோட பையன்தாமா அது. ராமச்சந்திரன் சாரோட பையனா? முதல்ல பார்க்கும்போது அவர் ஏதோ தப்பு செய்யறாருன்னு நினைச்சேன். ஆனா ஆசாரி எல்லாம் ஒரிஜினல் தங்கம்னு சொல்லும் போது எனக்கும் ஒண்ணுமே புரியலக்கா. நீங்களே ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்தீங்க, அதான் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேங்கா. சரிக்கா, நான் இப்ப அங்க ஹாலுக்கு போறேன். அங்க இருக்க வீரா. ராமச்சந்திரன் சார் பையனா? ஏமா, ராமச்சந்திரன் சாருக்கு மூணு பசங்க இல்லமா? அதுல யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ராகவன் தம்பியா தான் இருக்கும். வேற யார் நமக்கு இந்த மாதிரி உதவி எல்லாம் செய்ய போறாங்க? இருமா, நான் வந்துறேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டா, வாடா. வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ஏன் டிஸ்டர்ப் பண்ற? வலிக்குதுடா, எதுக்கு அடிக்கிறப்பா? ஏன் நான் கேக்குற? உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. டேய், மரியாதையா சொல்லு.
நீ தானே அந்த வேலையை பார்த்த? எந்த வேலை? நடிக்காத மாறா, அந்த நகையை மாத்தினது நீ தானே? எந்த நகை? கொண்டுடுவோம் உன்ன. அந்த வீரா கொண்டு வந்து சபையில நகையை வச்சாலே, அதுல இருந்த கவரிங் நகையை தங்கமா மாத்தினது நீ தானே? அப்போ முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்க. அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? ஏன், அவங்க மட்டும் ரொம்ப யோகியமா? கவரிங் நகையை கொண்டு வந்து வச்சு நம்மள ஏமாத்த பார்த்தாங்கல்ல, அப்புறம் என்னவா? சரி அதை விடு. அவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல நீ எப்படி நகையை மாத்தி வச்ச? உனக்கு ஏது இருந்துச்சு? அது என்னோட சொந்த முயற்சியில நான் வந்து. பாத்தியா மொத மொத காசு சேர்த்து வச்சு வாங்கி குத்த, கடைசியில அது அண்ணி கழுத்துக்கே போயிச்சு பாரு. நீ குடுத்த செயினு உன் திட்டத்தையே காலி பண்ணு நினைக்கவே இல்ல. உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா ரொம்ப கிண்டலா இருக்குல்ல? ஆமா, நீதான் சீரியஸா பிளான் பண்ணு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பிளான் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாத. அப்படியா? சரிடா, உங்களால ஆனதை நீங்க பாத்துக்கோங்க. நான் என்ன செய்யணுமோ என் வேலையை நான் பாக்குறேன். என்ன கல்யாணத்தை நிறுத்தலாம் நினைப்பா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அப்படியா மாறா, நீ உன் அத்தைய அவ்வளவு லேசா நினைக்காத. எனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தையும் அந்த கண்மணி நம்ம வீட்டுக்கு வரதையும் எப்படி நிறுத்தி காட்டுறேன் பாரு. பெண்ண பொண்ணு கழுத்துக்கு செயின் போட்ட, அடுத்த என்ன ஒட்டியாணம் போட போறியா? ஓ, அத்தைக்கும் மருமகனுக்கும் போட்டியா? பாத்துறோம். ஏய் போடா, எனக்கு நீ எப்படி வந்து சேர்ந்திருக்கான் பாரு. ஆசை ஆசையா இவனுக்கு செயின் போட்டா அது அவ கழுத்துக்கு போக வச்சிருக்கான். போடா. எப்படி நான் கவரிங் நகர் இருக்குன்னு கண்டுபிடிச்ச? அத்தை இந்த விஷயத்துல ஓவர ஆர்வம் காட்டும் போது நினைச்சண்டா ஏதோ தப்பாக்குதுன்னு. அது சரி, கவரிங் நகன்னு எப்படி கண்டுபிடிச்ச? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சின்ன வயசுல அப்பா கூட சண்டை போட்டு ஒரு வருஷம் தனியா அந்த ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு நல்ல ஆசாரிட்ட வேலை பார்த்தேன், தொழில் தெரியும். கண்ணில் பார்த்து எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் நல்லாவே கண்டுபிடிச்சிருவேன். ஓ, வேற லெவல்னா நீ. டாய், மூஞ்சிக்கு முன்னாடி போகலாத, அது எனக்கு பிடிக்காது. ஓ, வேற லெவல்னா நீ. அட்டிங்க, போய் வேலையை போறங்கடா. போ டே, அந்த கார் குளம் பக்கெட் எடுத்துட்டு போ. யாருமே இல்ல இங்க, வந்து என்ன பண்றீங்க? போடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.